குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயங்களில் இந்த ஜென்மத்தில் பல கோடி ரூபா சம்பாதிக்கணும் 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 சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் திருடணும் ஊழல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருடுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்க்கணும் 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 சேர்க்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட சொத்து சேர்க்குறாங்க. இன்னும் பல்வேறு வகையான ஊழல்கள் பல்வேறு வகையான இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எல்லோரும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, எப்போ இவங்களுக்குலாம் தெரியாதா, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு ஜான் வயிறு தான் அதுக்கு மேலே அவங்க சாப்பிட்ருவாங்களா, என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன தான் இது பண்ணாலும் ஒரு இடத்துல தான் தூங்க முடியும், 5x5 6x6 இல்லை 6x2 இவ்வளோ தாங்க, இவ்வளோ ஒரு குழியில் தான் போய் படுக்க போகிறோம் நம்ம அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் விஷயம் அது கிடையாது. ஏங்க, நமக்கே தெரியுது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஜான வயிற்றுக்கு தான் சாப்பிட போகிறோம், ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு தான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்நாக்ஸு டீ, அது போக செத்தம்னா சுடுகாடு குழின்றது நமக்கு தெரியுது. அப்படின்னா உயர்ந்த இடத்துல இருந்துட்டு அத்தனை பேர் டெக்னிக்காக ஊழல் பண்ணுறான் மற்றவனை வச்சு செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ புத்தி இருக்கும். விஷயம் அது கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் அடிமையாகி இருப்பது பணத்திற்கு கிடையாது. பணத்துக்கு அடிமையாகி இருக்காங்க ஆரம்ப கட்டத்தில், ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன தெரியுங்களா போகும், பணத்தை அதிக லெவலில் ஒருத்தன் அடையும் போது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா பவரில் போய் நிற்காது. அது எப்படி பவரில் போய் நிற்கிதுன்னா, இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஒரு நாள் வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், அப்புறம் பணம் காசு சேர ஆரம்பிக்குது, எனக்கு வேணுங்கிற தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறேன், அதில் நான் தண்ணீரைவை அடைஞ்சிட்டா பரவாயில்ல. தண்ணீரைவை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன போகுதுன்னா, சொத்து பத்து வீடு வாசல் பங்களாலாம் தாண்டி ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும், ஒரு 10 பேர் என் கண்ட்ரோலுக்கு வரான், அந்த 10 பேர் என்னை புகழும் போது எனக்கு அப்படியே கூலை கும்பிடு போட்டிருக்கும்போது எனக்கு ஒரு கெத்து வருது. அப்படி இருக்கிறவங்க தாண்டி நம்ம போகும்போது இந்த காசெல்லாம் இருக்கும்போது அடுத்த அரசியல் அது இதுன்னு போகிறப்போ ஒரு பெரிய ஏரியாவே எனக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. இப்போ இந்த பாருங்கள், ராஜாங்கத்தோட வலிமை இதுதான். அந்த ராஜாங்கம், நான் ஒரு ராஜா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு வைங்க, எம்எல்ஏவோ நீங்கள் கவுன்சிலரோ எதா வேணா இருக்கட்டும், உங்களுக்காக ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, கூலை கும்பிடு போட்டு உங்களே நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு பவர் ஃபீல். அது அந்த பவர்ன்ற அந்த ஃபீல் வந்துருச்சுன்னு வைங்க, அந்த போதை தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு போதை. பணத்தெல்லாம் விட பெரிய போதை அது, புகழ் போதையை தாண்டின போதை பவர் போதை, புகழ் போதை வேற பவர் போதை வேற. அந்த பவர் போதை வந்துருச்சுன்னா அந்த பவர்லேயே இருக்கணுன்ற ஒரு போதையில் நீங்கள் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பணம், அதுக்காகவே பணம் சேர்க்கணும், அதுக்காகவே பணம் நிறையா சேர்க்கணும், அந்த பவரை தக்க வச்சுக்கணும். நம்மளை எவனும் ஜெயிலில் போட்டக்கூடாது, நம்மளை எவனும் எதுவும் அசிங்கமாக பேசிடக்கூடாது, நமக்கு இன்னும் 20 கப்பல் ஓடணும், 60 லாரி ஓடணும், 100 ஹெலிகாப்டர் ஓடணும். ஏன்னா உங்களோட பவர் பாருங்கள் பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்குது. இந்த ஆசைக்கு எண்டே கிடையாது, செவ்வாய் கிரகத்தை அடுத்து பட்டா போட்டு கொடுங்கன்னு கூட நீங்கள் கேட்பீங்க. இந்த பவர் அப்படின்ற போதை வந்துருச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறக்காக என்ன வேணாலும் ஒரு மைண்டு செய்யும். இதுதாங்க இது கூட இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன் ஒரு மனிதன் இந்த அரசியல் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போய் கோடி கோடியாக பணத்தை கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் இது அடுத்து யூஸ் ஆக போகிறதில்ல, சாப்பாட்டுக்கு தான் இருக்க போகுது, மிஞ்சி பிஞ்சி போனால் நம்மளை சார்ந்துருக்கிறவங்க ஹெல்ப் ஆகுன்ற தெரியும். ஆனால் அவன் எதுக்கு திரும்பி அடிமையாக இருக்கான், பணத்தை தாண்டி அந்த 10 பேரை ஆட்சி பண்ணுறான் பார்த்தீங்களே. நான் சொல்கிறத கேளு, எனக்கு கீழே நீ வரணும், நீ இதுதான் பண்ணணுன்றப்போ வேறு வழியே இல்லாமல் ஒரு உயிர் உங்களுக்கு கட்டுப்படுது பார்த்தீங்களா, அந்த போதைக்கு அடிமையாயிட்டான். அந்த போதையை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வெளியில் வரவே முடியாது. அது மிக 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 உயர்ந்த போதை. இதனால தான் இந்த உயர்ந்த இடத்துல இருக்க, உயர்ந்த இடம்னா எதை சொல்கிறேன், இந்த அரசியல் மாதிரி மற்ற விஷயங்கள் மாதிரி அரசியல் அல்லாத பல மேட்டர்லாம் இருக்குது. அந்த நம்பர் 2 பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அது போக இந்த இந்த நெகட்டிவான சில இமேஜஸ்ஸு, நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சில பீப்புளெலாம் மக்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த போதை தாங்க இருக்கிறதுலே ஒஸ்ட்டு போதை. ஸோ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, பணபோதையை விட ஒஸ்டானது புகழ் போதை, புகழ் போதையோட மிகவும் ஒஸ்டானது இந்த பவர் போதை, அந்த சக்தி போதம். அது வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பவர் அந்தளவுக்கு கண்ணை கட்டும். வேடிக்கை பார்ப்பாங்க குருமார்களே நம்மளை, இதிலிருந்து வெளியில் வர்றதுன்றது எப்படின்ற அந்த சூட்சமத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மிக உயர்ந்த இடத்துக்கு வாழ்க்கையில் போகலாம், ஆனால் வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஒன் வே ட்ராக் மாதிரி.